அவங்ககிட்ட இருந்து வாங்கணும், வேலை வாங்கணும்ல, அதில் தான் கொட்டை விட்டாங்கன்னு தோணுது. அந்த அந்த படம் எதுக்கு சூஸ் பண்ணாருனே தெரியல. நல்ல வேலை படம் கொஞ்சம் தான் ப்ரோ, அதெல்லாம் அவ்வளோ சீன்லாம் இல்லை ப்ரோ. ஆ காமெடி தான் ப்ரோ படமே, பார்த்தேன் மற்ற எதுவுமே அந்த அளவுக்கு பெருசு இல்லை, காமெடி தான். அங்கங்கே சின்னதாக ஸ்லோ வர மாதிரி மொக்க ப்ரோ, எல்லாமே மொக்கே போயிட்டு இருக்கு, எதுவுமே நல்லா இல்லை ப்ரோ. ஒரு விஷயத்த வந்து ஹீரோயின் ரோல் நார்மலாக தான், பெருசாக போல்டாக இல்லை. இப்போ நீங்கள் இறுதி சுற்றுலாம் பார்க்கும்போது அதில் அவங்கள இது போல்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லை, நார்மலாக தான், ரேண்டமாக தான் இருக்குது. அங்கங்கே சின்னதாக ஸ்லோ வர மாதிரி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு எல்லாம் ஓகே தான், எல்லாம் ஒர்க் தான் ஆகுது. கதை கதை நல்லா இருக்கணும் ப்ரோ, கதை நல்லா இருக்குன்னா கதை கூட நீ சிம்பிளான கதை கூட எழுதிடலாம், ஆனால் அது எப்படி மேக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னு தானே இருக்குது. அது எப்படி கிறிஸ்பாக சொல்கிறீங்க? இப்போ பிரேம் எம்எஸ் பிரேம் பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஸ்டோரி தான், அதெல்லாம் ஏற்கனவே பார்த்த ஸ்டோரி தான், ஆனால் அது எப்படி கிறிஸ்பாக அழகாக சொல்கிறாங்க, அதில் தானே இருக்குது. மேக்கிங் தான், ஆக்டிங்லாம் பிரச்சனை இல்லை ப்ரோ. அவங்ககிட்ட இருந்து வாங்கணும், வேலை வாங்கணும்ல, அதில் தான் கொட்டை விட்டாங்கன்னு தோணுது. அந்த அந்த படம் எதுக்கு சூஸ் பண்ணாருனே தெரில, நல்ல வேலை படம். அதனால் நான் கேர்ள்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க, அதுக்காக ஒரு வாட்டி பார்க்கலாம். அவ்வளோ அங்கே ஆக்டிங்லாம் பெருசாக எதுவுமே தெரில ப்ரோ, புரியல. அதில் லவ்வே இல்லை, சும்மா லைட்டாக ஒரு பிட்டு போட்டிருக்காங்க அவ்வளோதான். லவ்லாம் அதான் கொஞ்சம் தான் ப்ரோ, அதெல்லாம் அவ்வளோ சீன்லாம் இல்லை ப்ரோ. என்ன தான் அதெல்லாம் ஃபைட்டு தான் ப்ரோ. ஆ வருது வருது, கேமிங் கோஸ்டிங்லாம் வருது. ஆனால் நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இன்னும் நிறையா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் படம் அவர் ஏன் சூஸ் பண்ணார் புரியல. ஆஹா படம் இல்லை ப்ரோ, காமெடி எதுவுமே எது மொக்க ப்ரோ, எல்லாமே மொக்கையாக போயிட்டுருக்கு, எதுவுமே நல்லா இல்லை ப்ரோ. இல்லை மெசேஜ் யாருக்கும் ரீச் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் அதான் நான் சொல்கிறது என்ன, இன்னும் நிறையா சொல்லியிருக்கலாம் உமன்ஸ் பற்றி, கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த படம் சூஸ் பண்ண வேணாம், பண்ணது தப்பு. ஒரு இது ரெண்டு சாங் தான் நினைக்கிறேன் படத்துலையே, சாங்கு கேட்ட மாதிரியே இல்லை. இந்த சாங்கும் எதுவும் செட் ஆகலை, எதுவுமே செட் ஆகலை. அதான் நல்லா இல்லை ப்ரோ படம். இன்னும் என்னை பொறுத்தவரைக்கும்னா இன்னும் உமன்ஸ் பற்றி நிறையா சொல்லியிருக்கலாம், ஏன்னா நிறைய இருக்குது, இன்னும் நிறைய சொல்லியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா கம்மியாக லைட்டாக லாஸ்ட்டாக சும்மா லைட்டாக காமிச்சாங்க அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அவர் கம்பேக் கொடுத்துருக்காரா? இல்லை ப்ரோ, கம்பேக்லாம் இல்லை ப்ரோ, அவர் வேறு மாதிரி அவருக்கு. நல்லா பெஸ்ட் ஆஃப் கவர் இதுதான், அது நல்லாயிருக்கு மூவி, நார்மலாக பார்க்கலாம் ஒரு டைம். அவ்வளோ இல்லை, அது பெருசாக ஒன்றும் இல்லை, ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல. அதை கருணாஸோட கேரக்டர் பார்க்கும்போது அது சூப்பராக இருக்கும். ஆ ஓகே ஓகே தான். ஆ அவங்க அவங்க கொடுத்த கேரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆ காமெடி தான் ப்ரோ படமே, பார்த்தேன் மற்ற எதுவுமே அந்த அளவுக்கு பெருசு இல்லை, காமெடி தான். சின்ன சின்னதாக இருக்குது, ஆனால் காமெடி தான் படமே, மொத்த ஓவரால் காமெடி தான். கண்டிப்பாக கண்டிப்பாக இல்லை, அப்படி இல்லை ப்ரோ, காமெடிக்காக பார்க்கலாம். அவுட் அண்ட் அவுட் இது பழைய காமெடி, அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இப்போ சொல்லியிருக்காங்க அவ்வளோதான். டங்கல் பார்த்துருப்போம் நம்ம, பட் கட்டா குஸ்தி வந்து என்னடா டங்கலில் சில விஷயம் சொல்லிட்டாங்க, அதை விட பெருசாக சொல்லுவாங்கன்னு பார்த்தா கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க, ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கணும். ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவியில் ஒரு ஹீரோ, விஷ்ணு விஷால் ஹீரோ, அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலுமே படத்தில் வந்து கண்டென்ட் இருக்குது, மக்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று வந்து ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருக்காங்க, மொத்த டீம் வந்து மெனக்கிட்டிருக்காங்க. ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு இல்லாமல் இந்த படம் வந்து வர்த் டு வாட்ச் அப்படின்னு தான் எனக்கு இருக்குது. பெருசாக எதிர்பார்க்கணும், எதிர்பார்த்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அது நீங்கள் தான் பார்க்கணும். நீங்கள் பார்த்தா கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும், ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி, ஃபீல் குட் மூவி அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். படமாக பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க, கெமிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருச்சு. படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, மனசில் நிற்கிற மாதிரி நான் எந்த கேரக்டர் சொல்லுவேன், விஷ்ணு விஷாலோட கேரக்டரை நான் சொல்லுவேன். அதாவது நீங்கள் ஒரு படத்தை வந்து ஒரு கேரக்டர் எடுத்து ஒரு காமெடியாக பண்ணாலுமே வந்து நீங்கள் நிறையா ஒர்க் அவுட் பண்ணணும், புரியுதா? அந்த கேரக்டருக்குள்ளே இப்போ விஷ்ணு விஷாலை பார்க்கும்போது, ஆக்டராக பார்க்கும்போது இப்போ நம்ம நிறையா படம் பார்த்துருக்கோம் அவர் பண்ண படம், பட் இந்த இதில் வந்து அந்த கேரக்டருக்குள்ளே அவர் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காருன்றது நல்லா தெரிஞ்சு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.